ஹாய் ஹலோ யூவர்ஸ், கல்பனா சாவ்லா. பிப்ரவரி 1ஆம் தேதி இறந்த கல்பனா சாவ்லா அவங்களோட நினைவு நாள். அவங்கள பற்றின சில விஷயங்கள், அவங்களோட லைஃப்பில் நடந்த சில விஷயங்கள், அவங்கள பற்றி மக்களோட கருத்து என்ன அப்படிங்கிற சில விஷயங்கள் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த ஒரு வீடியோ. கல்பனா சாவ்லா நம்ம இந்தியாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை சேர்த்த ஒரு பெண்மணி, முதல் இந்திய வீராங்கனை பெண்மணி. அவங்கள பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்த அவங்களோட ஷேர் பண்ணி போகிறேன். இன்றைக்கு வரைக்கும் நம்ம இந்தியாவுக்குள்ள ஸ்பேஸ் பற்றி படிக்கிறவங்க, விண்வெளி ஆராய்ச்சி அப்படின்னு எடுத்துக்கிறவங்க, அவங்களோட படிப்பு வந்து எடுத்துக்கிறவங்க, இல்லை ஸ்பேஸில் போய்ட்டு நான் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன், பல பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் மாடல். அவங்களோட லைஃப்பில் இவங்களுக்குன்னு ஒரு தனி இடமே வந்து ஒதுக்குவாங்க. ஏன்னா அப்படிப்பட்டவங்க தான் அந்த கல்பனா சாவ்லா. அவங்களோட வெற்றி பயணம் வந்து தொடர்ந்து இருக்கும் போது எதிர்பாராத ஒரு சூழ்நிலையில் வந்து அவங்களோட இறப்பு வந்து நேரிடுச்சு. இந்த ஒரு விஷயத்த தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். 1961ஆம் வருஷம் நம்ம இந்தியாவுக்குள்ள ஹரியானா அப்படிங்கிற ஒரு மாநிலத்தில் பிறந்த ஒரு பெண்மணி தான் கல்பனா சாவ்லா. நம்ம இந்தியாவில் தான் வந்து பிறந்தவங்க. இந்தியாவில் வந்து பிறந்து அவங்களோட பெருமை என்ன வரைக்கும் நிலைக்காட்டிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட நினைக்காதவங்களே ஆள் இல்லை. ஏன்னா நம்ம ஸ்கூல் லைஃப்லேருந்து சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து படிக்கிறப்ப கல்பனா சாவ்லா அப்படிங்கிறவங்கள பற்றி அதிகமாக வந்து பெருமையாக பேசிக்கிட்டு இருந்திருக்கோம். ஸ்பேஸ் எல்லாம், ஸ்பேஸ் பற்றி சமூக அறிவியல் இந்த ஒரு சின்ன சின்ன ஒரு புக்கிலெல்லாம் வந்து ஏதாவது ஒரு ஸ்பேஸ் பற்றின ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படின்னா கல்பனா சாவ்லாவோ அண்ட் அப்துல் கலாம் அவங்களோட நினைவு வந்து வந்துடும். ஏன்னா அந்தளவுக்கு அந்த ஸ்பேஸ் பற்றின ஒரு விஷயங்களில் அதிகமாக வந்து ஈடுபாடு உள்ளவங்க, அதிகமாக வந்து அவங்கள நினச்சிக்கிட்டே இருக்கிற சில விஷயங்கள் தான் இந்த ஒரு நிகழ்வு. அப்படிப்பட்ட அந்த கல்பனா சாவ்லா நம்ம இந்தியாவில் பிறந்தவங்க தான். நிறையா பேர் வந்து இன்ன வரைக்கும் அவங்கள மறக்காத ஆளே கிடையாது. அமெரிக்காவில் வந்து போய் படிக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஆசை. சின்ன வயசுலேருந்து ஸ்கூல் லைஃப் எல்லாத்தையுமே வந்து இங்கே தான் நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்து படித்து முடிச்சவங்க. அதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு பிளான் பண்ணுறாங்க. அமெரிக்காவில் போய் படித்தோம்னா மட்டும்தான் நம்ம வந்து ஸ்பேஸ்க்கெல்லாம் போய் படிக்க முடியும். சின்ன வயசுலேருந்து அந்த ஆர்வம் இருந்திருக்கும். அவங்களோட வீட்டில் வரைக்கும் அங்கங்கே வந்து ராக்கெட், அந்த ஸ்டார்ஸ், அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து வீட்டில் வாலில் எல்லாத்தையுமே வந்து டிராயிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க தான் அந்த கல்பனா சாவ்லா அப்படிங்கிறவங்க. சின்ன வயசுலேருந்து அந்த ஒரு ஆர்வம் இருந்திருக்கு, நம்மளும் வந்து ஸ்பேஸ் பக்கம் போகணும், நாசா போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சி கூட பார்க்கக்கூடாத ஒரு உயரத்துக்கெல்லாம் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்பனா சாவ்லாவுக்கு வந்து அப்போதைக்கு சின்ன வயசுலேருந்தே சில ஆர்வம்ல இருந்திருக்கு. சரி, இதுக்கு வந்து என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்ப தான் ஹையர் ஸ்டடிஸ் போனோம். அதுவும் வந்து ரொம்ப தூரம் வெளியில் போய் படித்தா மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நம்ம வந்து செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போகிறாங்க. அமெரிக்காவுக்கு போகிறாங்க. எதுக்கு அப்படின்னா இளங்கலை முதுகலை பட்டம் படிக்கிறதுக்காக அமெரிக்காவுக்கு போகிறாங்க. அமெரிக்கா போயிட்டு ரெண்டு இளங்கலை வந்து பட்டம் படிக்கிறாங்க, ஒரே ஒரு முதுகலை பட்டம் படிக்கிறாங்க. பட்டம் படிச்சுட்டு அங்கே நாசாவில் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாசாவில் வந்து ஒரு முதல்வராக போகிறாங்க. அங்கே வந்து சில விஷயங்கள்லாம் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாசாவில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. எப்போ அப்படின்னா நம்ம இந்தியாவுக்குள்ளே தான், பட் சாரி நம்ம பூமியிலே தான், பூமியில் நாசா ஸ்பேஸ் ஸ்டேஷனில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வான்லரில் நம்ம கீழே தான் நாசாலே வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த கல்பனா சாவ்லா வந்து 1995 நாசாவிலேருந்து ஒரு ஃப்ளைட்டில் ராக்கெட்டில் வந்து வெளியில் போகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. கொலம்பிய விண்வெளி அப்படின்னு STS-87 ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அவங்க வந்து ஸ்பேஸில் போயிட்டு இங்கே நாசாவில் கீழேருந்து ஒர்க் பண்ணது எல்லாமே நீங்கள் போதும், நம்மளோட இந்தியா மூலியமாகவும் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து உருவாக்கணும், அதுவும் ஸ்கையில் வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே ஒரு அமைப்பு, விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பு வந்து அங்கே உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போடுறாங்க. நம்ம இந்தியாவிலேருந்து, நம்ம உலக நாடுகள்லேருந்து எல்லாருமே வந்து ஒன்றிணைந்து இந்த ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அப்போதைக்கு தான் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து உருவாக்குறதுக்காக சில ஒர்க்கிங் எல்லாமே வந்து நம்ம பூமியில் நடக்குது. பூமியில் நடந்து STS-87 கல்பனா சாவ்லாவோட சேர்ந்துட்டு பல பேர் வந்து அங்கே ஸ்பேஸில் போய்ட்டு ஒர்க் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போடுறாங்க. அப்போதைக்கு இந்த கல்பனா சாவ்லா அப்படிங்கிறவங்க வந்து கொலம்பியா விண்வெளியில் வந்து விண்வெளி ஸ்பேஸ் அந்த ராக்கெட்டில் வந்து கிளம்பி போகிறாங்க. போயிட்டு ஸ்பேஸில் இருந்துட்டு எப்போ அப்படின்னா 1997 போயிட்டு திரும்பவும் ரிட்டர்ன் வந்துடுறாங்க. கல்பனா சாவ்லா ஸ்பேஸில் எவ்வளோ நேரம் இருந்திருக்காங்க அப்படின்னா 372 மணி நேரம் ஸ்பேஸில் மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்திருக்காங்க. முதல்ல இந்திய பெண்மணி வீராங்கனை வந்து அவங்க மட்டும்தான் ஸ்பேஸுக்கு போயிட்டு அங்கே வந்து இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இருந்த முதல் பெண், நம்ம இந்தியாவிலே வந்து முதல் பெண் கல்பனா சாவ்லா. அவங்களோட நேம் இன்ன வரைக்கும் வரலாறுலேருந்து நம்ம மனசுலேருந்து எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம இந்த
டைமிங் கூட அவங்க பேசுறதுக்கு கூட அதுதான் வந்து முக்கிய காரணம். ஃபர்ஸ்ட் இந்த உலகம் வந்து முதல் தடவை யார் என்ன ஒரு விஷயத்தை செய்கிறாங்களோ அதைத்தான் மனசில் நினச்சிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயத்த கல்பனா சாவ்லா வந்து நிறைவேற்றிடுறாங்க. நிறைவேற்றினதுக்கப்புறம் திரும்பவும் அவங்களோட சின்ன சின்ன ஒர்க் எல்லாமே வந்து அங்கே ஸ்பேஸ்லேயே வந்து பார்த்துக்கிட்டு கீழே நாசாலேயே வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு நம்ம பூமியிலேயே வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் ஒரு மிகப்பெரிய ஒரு கேப்புக்கு அப்புறம் நம்ம ஸ்பேஸ் எல்லாமே வந்து அந்த 1997 போயிட்டு வந்ததோடு சரி, அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் அங்கே எங்கே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திரும்பவும் 2003 வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. திரும்பவும் அந்த சர்வதேச அமைப்பு அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டிஎஸ் 107வது செயற்கைக்கோளில் வந்து இவங்க போகணும், இவங்க வந்து அங்கே ஸ்பேஸ் ஸ்டேஷனில் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் இவங்களை வந்து ஒரு 7 பேர் கொண்ட ஒரு குழு சேர்ந்து போகிறாங்க. ஒரு குழு 7 பேரோடு சேர்ந்துட்டு போகிறாங்க. அந்த 7 பேரில் கல்பனா சாவ்லாவும் இருக்கிறாங்க. திரும்பவும் ரிட்டர்ன் வர்றாங்க. 2003 போயிட்டு ஜனவரி 16 வந்து போயிட்டு திரும்பவும் அங்கே எல்லாமே சர்வதேச அமைப்பில் எல்லாத்தையுமே வந்து ஒர்க் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் ஸ்டேஷன் எல்லாத்தையுமே வந்து ஒர்க் பண்ணிவிட்டு திரும்பவும் 7 நாள் வந்து அங்கே இருந்துட்டு திரும்பவும் ரிட்டர்ன் கிளம்பி வராங்க. கிளம்பி வரும்போது அமெரிக்கா டெக்சாஸ் அப்படிங்கிற ஒரு பரப்பில் வான் பரப்பில் வந்து திரும்பவும் ரிட்டர்ன் அந்த சேட்டலைட்ஸோடு சேர்ந்துட்டு அந்த 7 பேரோடு சேர்ந்து திரும்பவும் நம்ம அமெரிக்காவில் தான் இறங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான்லாம் போட்டாங்க. இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து கரெக்டாக இறங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா டெக்சாஸ் பகுதியை வந்து காட்டுறாங்க. அந்த இடத்துல தான் வந்து கல்பனா சாவ்லாவோடு சேர்ந்து ஒரு 7 பேர் வந்து ஒன்றாவே குழுவோடு சேர்ந்து இறங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளான் இருந்துச்சு. அப்படி தான் அந்த டைமிங்கும் கிடச்சிச்சு. கடைசியாக ஒரு சின்ன சின்ன சிஸ்டமேட்டிக் ஃபெயிலியர்னால அவங்களோட இறங்குற டைமிங்கில் டெக்சாஸில் வந்து வான் ஜஸ்ட் ஒரு கேப்லேயே வந்து வெடிச்சு செதுறது, அவங்க வந்து அந்த ஸ்பேஸ் வந்து வெடிச்சு செதுறது. அதில் இருந்த 7 பேரோடு சேர்ந்து கல்பனா சாவ்லாவும் இறந்து போகிறாங்க. அந்த கல்பனா சாவ்லா நம்ம இந்திய பெண்மணி வீராங்கனை வந்து அவங்க தான். அவங்க வந்து இறந்து போனவையும் நம்ம உலக நாடுகள் ஃபுல்லாகவே வந்து தெரிகின்ற ஒரு விஷயம். ஸ்பேஸுக்கு போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு வந்த கல்பனா சாவ்லாவோடு சேர்ந்து ஒரு 7 பேர் வந்து இறந்து போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். தென்ன இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்களோட செயல் என்னமோ ஒரு வெற்றியை கொடுத்துச்சு. இன்ன வரைக்கும் நம்மளோட ISS நாசா இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து உருவாக்குறதுலேருந்து இன்ன வரைக்கும் இந்த நாசாவோட நேம் எந்த அளவுக்கு நிலச்சி நிற்குது, அதே மாதிரி அவங்களோட நேமும் நிலச்சி நிற்குது. இவங்க போயிட்டு தான் அந்த ஒரு ஒர்க்கை வந்து முடிச்சுட்டு வந்தாங்க, இவங்க அந்த இறந்தாலும் அவங்களோட நேம் வந்து நிலச்சி நிற்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. எந்த ஒரு செயல் செய்கிறோமோ அதை வந்து எதிர்காலத்தில் வந்து சரியாக இருக்கணும், எதிர்காலத்தில் வந்து நம்மளோட நேம் நிலைக்கணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பட் ஆனால் அவங்களோட செஞ்ச காரியம் நம்ம இன்ன வரைக்கும் வந்து பேசுறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தூண்டுகோலாக இருக்குது. கல்பனா சாவ்லா மாதிரி சில பெண்மணிகள் எல்லாமே வந்து ஸ்பேஸில் ஒர்க் பண்ணணும், நாசாவில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து முயற்சி எல்லாமே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்ன வரைக்கும் கல்பனா சாவ்லா மாதிரி இருக்கிற ரோல் மாடல் வச்சுருக்கிற சில பெண்கள் எல்லாமே வந்து இருக்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து சேட்டலைட்டில் எல்லா இடத்துலையுமே வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்து நாசாலேருந்து எல்லா இடத்துலையுமே வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து கனன்யாவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, சந்திராயனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஏகப்பட்ட இடத்துல வந்து பெண்கள் எல்லாருமே வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி ஒர்க் பண்ணாலும் நம்ம இந்தியாவிலேருந்து கல்பனா சாவ்லாவோட பேர் எத்தனை பேர் தான் அங்கே போய் வேலை செஞ்சாலும் கல்பனா சாவ்லா வந்து முதன்ல வந்து ஒரு பெண் வீராங்கனையாக இருந்து செயல்பட்டாங்க அப்படிங்கிறது வந்து மாற்றவே முடியாத ஒரு விஷயம். அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணேன். நீங்கள் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க. இந்த விஷயத்தை உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் கல்பனா சாவ்லா பற்றி சில விஷயங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கணும். ஓகே சிவன் பாய், தேங்க்யூ லவ்லி காய்ஸ், பபாய் டாடா. நாளைக்கு இன்னொரு பெஸ்ட்டான ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.